இப்போ கோர்ட்டில் கேஸ் போச்சு அப்படின்னா யாருக்கு சாதமாக தீர்ப்பு வரும்னு நினைக்கிறீங்க நான் போல வளைவதெல்லாம் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா இந்த ஒரு வாக்கியத்தை நான் சொல்லிட்டேன் அந்த பாட்டை பாடிட்டேனே வச்சுக்கோங்க இப்போ என் மேலே காப்பிரைட் இஷ்யூ வந்துருமா ஏன்னா பர்மிஷன் கேட்கணும்னு ஒரு விஷயத்துக்கு தெரியுது அப்ப எதுக்கு பர்மிஷன் கேட்கறீங்க லீகலி அது பண்ண கேட்கணும்னு தெரியுது அதனால கேட்கறீங்க கொடுக்கலன்றனால நம்ம என்ன பண்றோம் நம்மளே எடுத்து பண்றோம் அது எந்த வகையில நியாயமாகும் ப்ரொடியூசருக்கு மட்டுமே எல்லா ரைட்டையும் கொடுக்காம டேரக்டருக்கும் ரைட் ஷேரிங் கொடுத்துருக்காங்க நடிகர்கள் தனுஷ் நயன்தாரா இவங்களோட அந்த காப்பிரைட் இஷ்யூ பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பப்ளிக் டொமைனில் அவங்களோட லெட்ரு நோட்டீஸ் எல்லாமே அவங்க போட்டாங்க அதனால தான் அவங்க பேரும் போது கூட நம்ம யூஸ் பண்ணி இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த இஷ்யூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்தில் இப்போ அவங்களுக்கு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சட்டம் என்ன சொல்லுது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் மீம் போடுறது வந்து எங்களை மாதிரி கண்டென்ட் போடுறவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து திரைப்படங்கள்லருந்தால் சவுண்ட்ஸு அந்த கிளிப்பெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்தந்த ஓனர் வந்து நம்மகிட்டயும் பத்து கோடி ரூபாய் நஷ்டக்கிட்டு கேட்க முடியுமா அது சரியா இப்படி எல்லா விஷயத்தை பற்றியும் இன்றைக்கி மெய்ப்புற நிகழ்ச்சியில் அட்வொகேட் மாலதி அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நடிகர்கள் தனுஷ் நயன்தாரா இவங்களோட அந்த காப்பிரேட் இஷ்யூ பற்றி உங்களுக்கு தெரியும்

இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் தான் அது அதோட இன்னொரு சைடுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படின்னா இப்போ ப்ரொடியூசருக்கு சம்பளம் கொடுக்குறாரு ஆக்டர் வாங்கிட்டு போயிடுறாங்க இப்போ ஃபிலிம் வந்து லாஸ் போச்சுன்னா யாருக்கு அந்த கஷ்டம் வருது ப்ரொடியூசர் தான் எடுத்துக்கிறார் கரெக்டுங்களா அதே மாதிரி அவர் தான் அந்த ஃபிலிமை இனிஷியேட் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணுறாரு கடைசி வரைக்கும் நிற்கிறார் அவரோட பங்கு அதிகம் அப்படின்றனால அவருக்கு அந்த இதை கொடுக்குறாங்க இப்போ ஒரு படத்தோட ப்ரொடியூசர் தான் அதுக்கு எப்பவுமே ஓனரா ஏன்னா இளையராஜா சார் கூட மியூசிக்கு ஆபரேட் கேஸ்லாம் போட்டார் அப்போ மியூசிக்லாம் எப்படி ஓகே இப்போ எப்படின்னா லா படி பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்டிக் ஒர்க்குன்னு ஒரு ஏரியா இருக்குது ஆர்டிஸ்டிக்கு மியூசிக்கு ஆத்தர்ஸு லிட்ரரி ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆத்தரோட லைஃப் டைம் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்காங்களோ ஏன்னா அந்த ஆத்தர் லைஃப் டைம்ல அதை பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னும் போது அந்த ஆத்தரோட லைஃப் டைம் வரைக்கும் ப்ளஸ் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் அத்தனை இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இங்கே யார் ஆத்தர் புக்கு ஆத்தர் யார் எழுந்தாங்களோ அந்த மாதிரி வரும் இந்த மியூசிக் யார் போட்டாங்களோ அந்த மாதிரி அவங்க தான் ஓனராக இருப்பாங்க இப்போ சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு வரும்போது இது ஒரு கலவை ஓகேங்களா சிம்பிளாக சொல்ல இப்போ ஒரு சிசிடிவி கேமராலேருந்து வீடியோ வருது அதுவும் வீடியோ தான் சினிமா படமும் வீடியோ தான் இதுக்கு நான் சிசிடிவி கேமராவுக்கு காப்பிரைட் எதாவது உண்டா கிடையாது கரெக்டுங்களா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஒர்க் இருக்குது கரெக்டுங்களா ஸோ அதனால செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் தி காப்பிரைட் ஆக்ட் படி உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அந்த படைப்பு ரிலீஸ் ஆனதுல ரிலீஸ் ஆனதுல இருந்து சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு இப்போ இந்த நயன்தாரா தனுஷ் அவர்கள் பிரச்சனையில கூட வந்து மூணு செகண்ட் கிளிப் தான் அதுவும் வந்து பிஹைண்ட் த ஸ்கின் அதுவும் அவங்களோட ஓன் டிவைஸ் ஓன் போன்ல எடுத்ததா சொல்றாங்க இதுக்கு எப்படி தனுஷ் வந்து அவர் நடிகர் தனுஷ் வந்து சொந்தங்க நட முடியும் இது சரியா எப்படின்னா நான் திருப்பி வர்றது ப்ரொடியூசரோட ரைட் கரெக்டுங்களா இப்ப ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் அவர் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் இப்போ அந்த படத்துல அவங்க எடுத்த மொத்த விஷயமே வச்சுக்கோங்க எப்படின்னா பிஹைண்ட் த சீன்ஸாக இருக்கட்டும் ஒரு சின்ன பாட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவர்தான் சொந்தக்காரர் இதில் நம்ம ரெண்டு சைடுமே பார்க்கணும் எப்பயுமே நியாயம்ன்றதும் ஒருதலைபட்சமா இருக்கக்கூடாது கரெக்டுங்களா ஸோ ரெண்டு சைடு ஆங்கிள்லேருந்தே பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு தனுஷ் அவர்கள் சைட்லேருந்து நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ இப்போ பிஹைண்ட் த சீன் தானே அது எனக்கு உரிமை அது அது எதுக்கு இவருக்கு உரிமை கொடுக்கணும் அது படத்துல ஒரு பகுதினா கூட பரவாயில்ல பிசை பிகைந்த சீன் தானே சொல்லி நினைக்கலாம் கரெக்டுங்களா இப்போ என்னென்னா பிகைந்த சீனாக இருக்கட்டும் அதை நான் என் பர்சனல் கேமரால வீடியோ எடுத்துகிட்டே வரேன் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்கே வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன் இது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணி காசாக்குறேன் காசாக்கும் பட்சத்தில் பிகைந்த சீன் தானே ஐயே காசாக்கலைனாலுமே அது அவங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம் ஒரு நிமிஷம்னாலும் ரெண்டு நிமிஷம்னாலும் என் பர்சனல் ஃபோனில் எடுத்தாலும் அது அவங்களுக்கு தானே சொந்தம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் சட்டங்கிறது அவங்க உருவாக்கணும் அவங்க உருவாக்கணும் ஒரு விஷயம் அவங்க கொண்டு வந்த ஒரு விஷயம்ன்றனால மாரலி எத்திக்கலி இது ஒரு விஷயம் கரெக்டுங்களா மூணு நிமிஷம்னாலும் அவருக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இப்போ இன்னொரு ஆங்கிளில் பாருங்க இப்போ நான் வந்து நயன்தாரா மேம் கிட்ட வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரி நானும் ரவுடி தான் கரெக்டுங்களா அதான பிரச்சனை ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் போய் போட்டோ எடுத்துக்கிறேன் அவங்க கூட ஆசையா இதை நான் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் தனுஷ் சாரோட ரைட்டை வைலட் பண்ணுன்னு சொல்ல முடியுமா முடியாது இது என்னோட ப்ரைவசி கரெக்டுங்களா பேலன்ஸ் இருக்கு அந்த புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் நடந்துக்கணும்னா எதுக்காக ஒரு சட்டம் வந்தது அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஏன்னா சட்டம் தனியா மக்கள் தனியா ஆப்ரேட் ஆக முடியாது மக்களுக்காக தான் சட்டம் ஒழிய சட்டத்துக்காக மக்கள் கிடையாது கரெக்டுங்களா அதனால இப்போ இந்த சட்டம் எதுக்கு வந்துச்சு ஒருத்தர் உருவாக்குறாருனா அவரோட உழைப்பு அவருக்கு மட்டுமே சேரணுன்றதுக்காக தான் இந்த சட்டம் ஸோ இந்த மூணு நிமிஷம் பிஹைண்ட் த கிளிப்பு எடுத்த ஒரு விஷயம் அதே மாதிரி பேர்ஸ்னல் ஃபோனில் எடுத்த ஒரு விஷயத்தினால தனுஷ் சாரோட ஒர்க்கு செதஞ்சு போச்சா கரெக்டுங்களா அறம் படி பார்த்தோம்னா லா படி பார்த்தோம்னா நயன்தாரா மேம் செஞ்சது தப்பு தான் வரும் ஏன்னால் வந்து பிஹைண்ட த சீன்ஸாக இருக்கட்டும் அது அவங்களுக்கு தான் சொந்தம் மூணு செகண்டாக இருக்கட்டும் ஒரு செகண்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு தான் சொந்தம் ஏன்னால் இவங்களுக்கு தெரியும் அது தப்புன்னு சொல்லிட்டு அதனால தான் பர்மிஷன் கேட்ருக்காங்க கரெக்ட்டுங்களா பர்மிஷன் கொடுக்கலன்னோன்னே நீங்கள் கையில் எடுத்து பண்ணுறது கரெக்டாக வருமா தப்பு எப்படி ஏன்னால் பர்மிஷன் கேட்கணுன்னு ஒரு விஷயத்துக்கு தெரியுது அப்போ எதுக்கு பர்மிஷன் கேட்குறீங்க லீகலி அது பண்ண கேட்கணுன்னு தெரியுது அதனால கேட்குறீங்க கொடுக்கலன்றனால நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளே எடுத்து பண்ணுறோம் அது எந்த வகையில நியாயமாகும் அது ஒரு சைடு கரெக்டுங்களா ஆமாம் தானே கரெக்ட் இப்போ அதனால தான் அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கலைங்கவும் அந்த டாக்குமெண்ட்டில் கூட அவங்க வந்து அந்த அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை ரிமூவ் பண்ணாமல் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரிமூவ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காருன்னா காசு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ கோர்ட்டில் கேஸ் போச்சு அப்படின்னா யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்னு நினைக்கிறீங்க யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் இது வந்து ஹியூஜ் கொஷனுங்க ஏன்னா ஒரு சின்ன சின்ன பேராமீட்டர் கூட இதை வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா முதல்ல இது கோர்ட்டுக்கு ரீச் ஆகணுமா அதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின் ஏன்னா இது வந்து லீகல் நோட்டீஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்கு கரெக்டுங்களா ஸோ அந்த இருக்கும் இருக்கும்போது இந்த மூணு நிமிஷம் அப்படிங்கிறது யாரை பாதிக்குதுன்னு கோர்ட் பார்க்கும் இதனால அவருக்கு என்ன பாதிப்பு வருதுன்னு பார்த்தோம்னா ஜீரோ நில்லு அவரோட லெட்டர்லேயே அவர் லீகல் நோட்டீஸ்ல சொல்லியிருக்காரு என்டையர் யூனிவர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் எங்களுக்கு தான் உரிமை இருக்கு ப்ரோப்டிவிட்டியில உரிமை இருக்கு அதை பார்க்கும் போது தான் தெரியுது அவருக்கு என்ன பாதிப்பு வந்ததுன்னு தான் அவர் சொல்லவே இல்லை என்னோடது நீங்க யூஸ் பண்ணாதீங்க எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு இது மட்டும் தான் வருது கரெக்டுங்களா பாதிப்பை சொல்லாமல் எப்படி நீங்கள் அப்படி கிளைம் பண்ண முடியும் அது ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க காசு தான் இங்கே விஷயம் கிடையாது ஏதோ ஒரு கோவம் உள்ளே இருக்குங்க அது மட்டும் நமக்கு அந்த லெட்டரை இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது தெரியுது அது என்ன கோவம் அது நமக்கு போக போகிறது கிடையாது ஸோ இந்த கோவத்தினால என்னென்ன எனக்கு லாஸ் இருக்குதுன்னு சொல்லாமல் ஒரு பிளெயின் லீகல் லெட்டர் அமைச்சிருக்காங்கன்ற மாதிரி தெரிய வருது சோ இத பேஸ் பண்ணி அவங்க கோர்ட்டு கேஸ் போறது ரெண்டு பேருக்குமே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்போ ஒரு படத்தோட ஓனர் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ப்ரொடியூசர் தான் இதே மாதிரி தான் எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு ஒரு ஒரு கேஸ் நடந்துச்சு அதுல வந்து கோர்ட் என்ன சொன்னாங்க எஸ்ஜே சூர்யா கேஸ் வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் அவருக்கு இந்த மாதிரி சின்ன விஷயம் கிடையாது ஓகேங்களா என்னன்னா ஒரு படத்தை ரீமேக் பண்றது படத்தை ரீமேக் பண்றதுக்கு டேரெக்டரோட பர்மிஷன் வேணுமா அப்படின்ற மாதிரி போச்சு ஏன்னா ரீமேக்கிங்ன்றது என்ன ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன்னா என் ரத்தம் வேர்வை எல்லாத்தையும் தான் எடுத்திருக்கேன் கரெக்டுங்களா அதை நீங்க ரீமேக் பண்ண போறீங்க எனக்கு தெரியாமே பண்ண போறீங்க காசு சம்பாதிக்க போறீங்கன்னு போது என்னோட உள்ள எக்ஸ்பாய்ட் பண்றீங்க ஸ்குவர்லி காப்பி லாவோட இஷ்யூ இது இது பார்த்தீங்கன்னா ஸ்குவர்லி காபிரைட்லாம் கன்சர்னாக இல்லையான்றது பெரிய கொஷின் அதுவே கொஷின் கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி இதுக்கு கிடையாது இதில் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த படம் ஆல்ரெடி வந்து நிறைய மொழியில் ரீமேக் பண்ணிட்டாங்க வாலி வாலி படம் ஓகேங்களா உங்களுக்கு ரீமேக் பண்ணிட்டாங்க எதில் பண்ணியிருப்பாங்க கன்னடாலெலாம் பண்ணியிருப்பாங்க இப்போ ஹிந்திக்கு வரும்போது நீங்கள் வரீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்திருக்கும் அது இருந்தாலும் நெக்ஸ்ட்டு லாவையே திருப்பி ஊர்ஜிதப்படுத்தியிருப்பாங்க எப்படின்னா ஒரு காப்பிரைட் லாவில் ப்ரொடியூசர் தான் வந்து ஓனர் ஆஃப் த ஃபிலிம் டேரெக்டருக்கு நாங்கள் கிரெடிட்ஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா இந்த முன்னாடி தேங்க் யூ டூ இவர்தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லி அப்படி போடுறதுனால மாத்திரமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு காப்பி ரேட்டும் வந்துடாது அப்படின்ற சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் எந்த அக்ரிமெண்ட் எதுவுமே உங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸோ அது ஒரு வீக் பாயிண்ட்டாக வந்திருக்கும் அதனால அந்த படத்தில் அவர் வந்து எஜ்ஜே சூர்யா வந்து ஸ்டோரி ரிட்டர் அண்ட் டேரக்டராக இருந்திருப்பார் ஆமா ஆனா ப்ரொடியூசர் வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்றதுக்கு ராயல் அந்த இதெல்லாம் காப்பிரேட்ஸ்லாம் அதை அது தொடரப்பட்ட கேஸ்ல வந்து ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூசர் தான் ஓனர்னு சொல்லி முடிச்சு விட்டுறாங்க ஆமா அப்படிதான் இப்போ இந்த காப்பிரைட்ல இன்னொரு விஷயம் என்ன வருது அப்படின்னா நாங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் மீன் போறவங்க வந்து நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாலருந்து சவுண்ட் கிளிப்பிங் அப்புறம் ஆடியோ இதெல்லாமே எடுத்து போடுவோம் வீடியோ கிளிப்பிங் எல்லாம் எடுத்து போடுவோம் இப்போ அந்த இடத்துல எங்களுக்குலாம் வந்து அவங்க நஷ்டம் கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த ஓனர் வந்து இதுவும் ஒரு அருமையான கொஷ்டின் ஓகேங்களா ஃபேர் டீலிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது உங்களுக்குமே அது தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஃபேர் டீலிங் அப்படிங்கிறது இப்போது ஒரு ரிவ்யூக்காக ஒரு விஷயத்த நீங்க ரிவ்யூ பண்றீங்க கரெக்டா தப்பானு பண்றது நிறைய எல்லாம் அந்த மாதிரி ஒரு சொல்லி ரிவ்யூ பண்றது எஜுகேஷனுக்காக யூஸ் பண்றது ஏன்னா காப்பி ரைட்டுங்கிறது சினிமா மட்டும் கிடையாதுங்களே நிறைய விஷயத்துக்கு இருக்குல்ல இப்போ ஒரு புக்ல இருந்து ஒரு நாலு லைனை தூக்கி நான் எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணுவேன் இன்னும் தெளிவா சொல்ல போனா ஒரு ஒரு தலைவர் பாட்டு ஞாபகம் வருது எனக்கு கிணசு லைக் ஓகே என்னன்னா நான் போல வளைவதெல்லாம் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஒரு ஒரு நாளும் அது என் மனசு குத்துற ஒரு பாட்டு அது உண்மைதான் அவர் சொன்னது இன்னைக்கு நாங்கள் இப்படி அறிய பண்ணுவோம் நாளைக்கு நாங்கள் வேற மாதிரி அறியோ அதுதான் எங்க வேலை ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வாக்கியத்தை நான் சொல்லிட்டேன் அந்த பாட்டை பாடிட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ என் மேலே காப்பிரைட் இஷ்யூ வந்துருமா வராது கரெக்டுங்களா ஸோ ஏன் வராது அது ஒரு சின்ன விஷயம் ஒரு ஃபேர் டீலிங் அதை சொல்லி பேசுகிறதுக்காக வேண்டி நான் பேசுகிறேன் அவ்வளோதான் அதனால யாருக்கும் பாதிப்பு வரப்போகிறது கிடையாது ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேர் டீலிங் ஸோ நீங்கள் பண்ணுறதுலாம் கூட ஃபேர் டீலிங்கில் தான் வரும் இப்போ ஒவ்வொரு படைப்புக்கும் யார் யார் ஓனரு அவங்களுக்கு எத்தனை வருஷம் அந்த காப்பிரேட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இதே தான் ஃபாரின்லேயே இருக்குமா ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஸ்கீமையும் சரி இல்லை ஒவ்வொரு சட்டத்தையும் சரி ஃபாரினோட கம்பேர் பண்ணுறதும் வழக்கம் அதனால கேட்கும் யூகேல நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்கு ப்ரொடியூசருக்கு மட்டுமே எல்லா ரைட்டையும் கொடுக்காம டேரக்டருக்கும் ரைட் ஷேரிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ப்ரொடியூசர் தான் எல்லாமே நம்ம இங்கே சொல்கிறோம் கரெக்ட்டுங்களா ஆனால் அங்கே அப்படி கிடையாது டேரக்டரும் ஒரு முக்கியமான அங்கம் அவர் இல்லாமல் படமே கிடையாது ஸோ அதனால அவருக்கும் சில ரைட்ஸை நாங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் மோ மோர் ஆர்லெஸ் ஈக்குவல் வந்தா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அங்கே யுகேல இவ்வளவு நேரம் எங்களுக்கு எங்க நாட்டு நட மக்களுக்கும் காப்பரேட்ஸ் பத்தி டீடெய்லா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் வணக்கம் சார் தேங்க் யூ நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துலயே நீ உக்காந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க